இது என்ன ஊருண்ணா? இது கோசாலை. கோசாலை. இது ஏரியா தான். ஏரியா பேரு கோசாலை மேடம். ஓ நம்ம வந்துட்டோம்னா அந்த வெளி அது என்னது? ரிங் ரோட். ரிங் ரோட்ல இருந்து இந்த ரவுண்ட் வெளியில வர ரோட் கிட்ட. இதுவள ரோட் கோசாலை. கோசாலை. இது இது பாற இது முண்ட இது என்னது? தானங்கத்தா. தானங்கத்தா தான். உள்ள இருக்கு நல்ல மீன் இருக்கு. இததான் நம்ம கிழிச்சு சின்ன மீன் கொண்டு வந்து குடுக்குறோம். மீன் கிழிச்சு நாங்க வர வைக்கிறோம். பாக்கிறதுக்கு அதே மாதிரி இருக்கும். இத பாருங்க. இது கிழிச்சு. அம்மா இது கூட நல்லா இருக்கும்மா. இது வஞ்சிரம். ஆஹா எனக்கு எங்க ஊர் மீனை பாக்கும்போது மெட்ராஸே பாக்குற மாதிரி இருக்கு. நான் வந்து நாங்க சீலாமீன் சொல்றோம். அதான் கடற்கரையில சீலாமீன் சொல்றோம். நெய் மீன் அது நெய் மீன். எது சீலா? இதுதான் சீலா. இல்ல இல்ல இது வஞ்சிரம் நெய் மீன்னுவோ. அம்மா இது வஞ்சிரம். ஆனா அது உண்மையில அதுதான் மீன்லயே வஞ்சிர மீன் அதான் சீலா. மீன் 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 கடல் மீன். எங்க ஒரு நம்மீந்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது மத்த பேர் வந்துருவாங்க. ஆமா நவரையா? இல்ல இல்ல மாமா அது பெருசா உலுவ மீன்னு ஒரே ஒரு மீன் தான் இருக்கு. அது இருக்கு இன்னொன்னு பெருசா. ஆ இது சக்கர மீன். முள்ளினார் மீன் தான் ஒரே ஒரு பீஸ் அது வந்திருக்கு. உலுவ கூட நல்லா இருக்கு. அதெல்லாம் சங்கர சூப்பரா இருக்குமா? ஃப்ரெஷா இருக்கு சங்கர. இது வந்து நல்லா. அம்மா இதெல்லாம் நல்லா இருக்கும்மா. நான் சாப்பிட்டிருக்கேன். இது சாப்பிட்டிருக்கேன். ஆஹா இருக்காது. இதுவும் நல்லா இருக்கும். இது இது பேர் என்னப்பா சொன்னீங்க? அது பேர் சில்வர் பாறை. சில்வர் பாறைன்னு பாருங்க. இது மீன் சூப்பரா இருக்கு. இப்படிதான் எங்களுக்கு வேணும். முல்லை இல்ல தண்டத்துக்கு வாங்கினுக்குறே பாரி ஏறி மீன் பிடிச்சி வாங்கினீங்களா? சரி வரப்ப நான் வாங்கிட்டு போறேன். ஒரு மணி நேரத்துல வந்தா போட்டுதான் இருக்கும். நாங்கெல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு மாதாமா கொடியேற்றோம். அதனால் ஏதாவது சோர்ச்சுக்கு போகணும் வெளியில் அப்படின்னு பிடிவாதமாக நான் ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கேன். அற்புத குழந்தை ஏசு தேனிமலை இதுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பூட்டியிருக்காங்க. சர்ச்செல்லாம் பூட்டியிருக்கு. எந்த நேரத்துக்கு வந்துக்கிறோம் பாருங்க. உள்ளே போயிட்டு நம்ம வீடியோ மெழுகத்தி எடுத்து போட்டான். தீப்பெட்டி ஃப்ரண்ட் சீட்ல இருக்கு. மெழுகத்தியும் ஹேண்ட்பேக்ல ஜிப் எடுப்பான். ஹேண்ட்பேக் எடுத்து வச்சுக்கோமா. ஜிப் எடுத்துப்பான். தள்ளு பாப்பா. பாப்பா தள்ளிக்கடா. யாரையும் நம்ப மாட்டேன் நான். கொரோனாவுக்கு ஏன்னா உள்ள பக்கத்தில் பூட்டி இருக்கு. வண்டி உள்ள விட்டுட்டு என்ன கார்ல போயிருப்பாங்க. சிவா உண்டு படிக்கிறானா? ஆறுதலின் மாதாவி, உம்மை கண்டதால் எலிசபெத் அம்மாளுக்கு ஆறுதல் கிடைத்தது. அதுபோல் உமது முகம் காணும் பக்தர்களுக்கும் ஆறுதல் என்றும் தாரும் அம்மா. சூப்பர். இது என்னது? ஆறுதலின் மாதாவே. சிலுவையின் பாதையில் பாடுகளை ஏற்று சிலுவையை சுமந்து சென்ற உன் மகனுக்கு ஆறுதல் தந்தீரேன். அதுபோல எம் பாடுகளை நாங்கள் ஏற்று பயணம் செய்ய ஆறுதல் தாரும் அம்மா. மரியே வாழ்கள். கிராமத்து தமிழச்சி பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட்டுறோம். என்ன வீடியோன்னா, லாக்டவுனில் இன்றைக்கி வெளியில் வந்துடுவோம். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு முக்கியமான வாழ்க்கையில் நான்
நடுவில் உங்களோட பேசும்போது ஒரு பிரேக் வந்துச்சு, கால்னு கால் வந்தது. மெட்ராஸ்லேருந்து எங்கள் சர்ச்சை ஆளுங்க காலையிலேருந்து நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் சென்னைக்கு வந்துட்டேன்னா, ஏன்னா எந்த வருஷமும் மாதா டிவிலேயே தெரியும் நான் யூனிஃபார்மோட சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுவேன், மேலே கம்பத்து மேலாம் ஏறி நின்று அந்த க்யூ கிளியர் பண்ணுறது எல்லாமே. அந்த இது வந்து எதுக்காகனா பெருமைங்கன்னு இல்லை, அந்த வந்து நான் செய்கிற சேவை என்னுடைய மாதாமாக்காக, அந்த அம்மாவுக்கு நான் செய்கிற ஒரு பெரிய காணிக்கை. அவங்க எனக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் வந்து சேவை செய்கிறேன். நல்ல கணவர், நல்ல குழந்தைங்கன்ற மாதிரி நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கும் பொழுது, ஒரு இப்படி ஒரு இயற்கையான ஒரு சுகாதாரத்தில் நல்லா வந்து இன்னி வரைக்கும் எவ்வளோ நோய்களில் போராட்டத்தோடு நல்ல ஜெயிச்சு இது வரைக்கும் நிற்கிறேன். இன்னி வரைக்கும் இன்னும் எனக்கு வந்து ஆன்னு போகாமல் இந்தளவுக்கு நிற்க வச்சுருக்காங்கன்னா அந்த அம்மா தான் எனக்கு. ஸோ அவங்கள ரொம்ப 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 நான் மிஸ் பண்ணுறேன். என்னோடய மாதா அம்மாவை நேரில் போய் பார்க்குறது பெசன்ட் நகரில். இப்போ காலையிலேருந்து பிள்ளைங்க ஃபோன் பண்ணாங்க, அக்கா போலீஸ்கார் பிள்ளைங்களும் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். அக்கா என்னக்கா எப்படி இருக்கிற, என்ன ஷீபா அப்படி வரலையேன்னு. இன்றைக்கி நம்ம சர்ச்சிலேருந்து ரொம்ப வேண்டியவங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவன் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாப்புல இந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம சர்ச்சாளுங்க தான். அவன் ஜஸ்டினும் ஃபோன் பண்ணி இப்போ கேட்ட மாதிரி ஒருத்தரும் கேட்குறாங்க, என்ன மெட்ராஸ்க்கு வரல, என்ன உங்கள் ஞாபகம் தான் வருது, கொடியேற்ற வந்தோன்னே நீங்கள் வருவீங்களே அப்படின்ட்டு. பாத யாத்திரை போவோம், போரூர்லேருந்து நடந்தே போவோம், நடந்தே உடஞ்ச காலை வச்சுட்டு நாங்கள் நடந்தே போயிருக்கேன், பிரேக்கே எடுக்க மாட்டேன். எல்லாம் போயிட்டு ஜாலி மாதமாக பார்க்க முடியாமல் போயிருச்சுங்க. ரொம்ப இந்த கொரோனா மட்டும் கையில் கிடச்சது ஒரு மத்து வச்சு மண்டியிலே நொங்கு 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 நொங்குனு அடிப்பேன், வருவியா வருவியான்னு சொல்லி. சரி, நாங்கள் அடுத்தது ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், கில்லானத்தூர். அப்படி தான் பார்த்தேன் நான் நெட்டில். அந்த சர்ச் வந்து என்ன ஃபேமஸ்ஸு, அங்கே என்னென்னு போய் பார்த்தா தான் தெரியும். இப்போது நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம், அடுத்த வீடியோக்குள்ள அதை காட்டுறேன். இது நல்லா இருக்குது, ஹாஸ்பிட்டலில் நம்பிருந்துடலாம். ஆ, பேஷண்ட் நிறைய பேர், நிறைய பேர் வர்றதில்லை இப்போலாம், நாங்கள் எடுக்கிறதில்ல, கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கிறோம். பேஷண்ட் பார்த்து போதும், அவளுக்கு வேணுமா வேண்டாமா, நான் மீன் வாங்கிட்டேன்ல. அது மீன் போட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா கடலூர்ல இருந்து வருது மீன், எல்லாம் விக்கிறாங்க, சூப்பரா இருக்கு. இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் போயிட்டு வெளியில வர இடத்துல இப்படி ஒரு இது, கடல் மீன் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் பாட்டி, கிடைக்கவே மாட்டேங்குது. இது என்ன மீன் சொன்னீங்க? ஏதோ வயலட்டா. இங்கே வந்து உங்கள் ஈவினிங் வந்து ஃபிஷ் ஃப்ரைலாம் போட்டு பீசஸ் போட்டு பரவாயில்ல, கோல்டு வின்னர் எண்ணெயிலே வறுத்து கொடுக்குறாங்க எல்லாரும். பொம்மையில் போடுறதில்ல அந்த பாட்டி, என்ன சொல்கிறாங்கன்னா பொம்மையிலாம் போட மாட்டோம், கோல்டு வின்னரில் தான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன். எல்லாம் லாக்டவுனில் கொரோனாவில் அவங்க வந்து இது ஒரு வியாபாரமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பசங்கள்லாம் சேர்ந்து அவங்க வீட்டு பிள்ளைங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தான் ஒரு நல்ல விஷயம், கொரோனாவில் இந்த மாதிரி படித்த பசங்கள்லாம் சேர்ந்து இது ஒரு மீன் கடை. இந்த ஊரில் எப்போ பாரு, டேம் மீன், ஏரி மீன், குளத்து மீன் தான் கிடைக்கும். இப்போ தான் எனக்கு கடல் மீன் பிடிச்சிருக்குது. ஏரி மீன் எத்தனை தடவை சாப்பிட்றேன், சளிச்சு போச்சு எனக்கு. மெட்ராஸ் மீனெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மெட்ராஸே பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் முடிவு வச்சு வீடியோ பாய். எங்களுக்கு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வச்சு கட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு மாதாமாவுடைய கொடியேற்றம், அதுக்காக என்னெல்லாம் முடிஞ்சது. ஒரு ரெண்டு சர்ச்சு போனோம், லாக் ஆகிடுச்சு. ஒரு சர்ச்சு உங்களுக்கு காமிச்சிருக்க வீடியோவில், ரெண்டாவது சர்ச்சு லாக். இப்போ நம்ம வீட்டில் நான் மாதாமா வச்சு டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். சென்னையில் இருக்கிற வீட்டில் நிறைய மாதாமா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. கேரளாவிலலாம் வாங்கிட்டு வந்த மாதம் இருக்காங்க. நான் வந்து கொடியேற்றத்தை மிஸ் பண்ணமேன்ட்டு மாதா டிவி வழியாக நான் வந்து கொடியேற்றத்தையும் பார்த்துட்டேன். சென்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி இன்றைக்கி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை தெரிஞ்சவங்க நிறைய பேர் கூட சர்ச்சில் இருக்கவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் ஞாபகம் தான் வந்துச்சு பெசன்ட் நகர் கொடியேற்றத்தில், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், கட்டமெல்லாம் ஏறி நின்று மக்களை கும்பல்லேருந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன், வேக வேகமாக பண்ண வைப்பேன், நல்ல பேர் எடுத்துகிட்டு வருவோம், எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இன்னும் ஒரு பெரிய கஷ்டம், நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு
மாதாவுக்கு வேண்டிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடித்தோம். இப்போ ஒரு துக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பக்கத்துலேயே நெருக்கத்துலேயே நிறைய 20 பேருக்கு மேலே கொரோனா வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிற வரையும் அவங்க மருமக கூட கொரோனாவில் இறந்துட்டார். பாவம், சாவு கூட யாருமே கிட்டக்க பார்க்க முடியாத அளவுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வசந்தகுமார் அவர் இறந்தது, இது எல்லாமே வந்து ரொம்ப துக்கத்தருது. இவங்கக்கிட்ட தான் நம்ம வேண்டும். இன்றைக்கி இவங்களுக்கே லாக்டவுன் ஆகிடுச்சு. இது வாழ்க்கையில் கடவுளுக்கே லாக்டவுனா அப்படிங்கும் பொழுது கஷ்டமாக இருக்குது. எப்பேற்பட்ட ஜனங்கள் எங்கே இருக்கிறவங்க எல்லாம் நாகப்பட்டினம் பெசன் நகரில் வழியும், நாகப்பட்டினம் போக முடியாதவங்கலாம் பெசன் நகரில் இன்றைக்கி இருப்பாங்க. நிறைய உறவுகளை நாங்கள் அதில் சந்திப்போம். பார்க்க முடியாமல் யார் வீட்டுக்கும் போக முடியலனா கூட அந்த உறவுகள்லாம் அந்த இடத்துல பார்ப்போம். இப்போ இங்கே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். 20 பேருக்கு மேலே எங்கள் வீட்டுக்கார 10 பேர் மேலே தான் சொன்னார், ஏன்னா நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா இப்போ 20 பேருக்கு மேலே ஒரே தெருவில் எல்லாருக்குமே காஞ்சிங்கிற இடத்துல எல்லாருக்கும் கொரோனா வந்திருக்கு. இவர்கிட்ட வேலை செய்கிறவங்க அவர் செட் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களோட ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்கான். இவர் வேறு நம்ம வீட்டில் வேறு அவர் சொல்கிறத கேட்குறது இல்லை. இப்போ நான் தான் போக ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம், வெளியிலே போகாதீங்க. ஏன்னா நமக்கு நம்ம குழந்தைங்க தான் முக்கியம். செத்துறது சாவை பற்றி என்றைக்குமே நான் கவலைப்பட்டதில்லை. செத்தா நல்ல சாவு சாகணும். குழந்த இருக்கான் வாழ்க்கையில், அவளுக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டியது வாழ வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பயமாதிரி தான் இருக்குது. இந்த கொரோனா எப்படி ஒழியும், அடுத்த வருஷம் மாதாமா கொடியாத்தத்தையாவது நம்மெல்லாம் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஸோ எனக்கு வந்து எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான நாள். மாதாமா கொடியாத்தத்தை பார்க்கலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயமும் கேள்விப்பட்டது, எல்லாருக்குமே கொரோனா ஜாஸ்தி வந்துருச்சு இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்னோடய கோழி குஞ்சு ஒன்று பெயிண்ட் டப்பால் விழுந்தது. இது வந்து என்னென்னு வச்சு தெரியல, ஒரு கோழி குஞ்சு இறந்துருச்சு. சொல்லுவாங்க வீட்டில் விளையாட வளர்க்குற பிராணிகள் வந்து வீட்டுக்கு ஏதோ கஷ்டம் வந்தால் அதை எடுத்துகிட்டு போகணும்னு. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் மீன் வளர்க்கும் போது அப்படி தான் ஆகும். ஏன் என் கோழி குஞ்சு செத்துச்சுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நிமிஷம்தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், அந்த நேரத்தை அவர் எடுக்கலை. அந்த கோழி குஞ்சுக்கு எப்படியாவது வைத்தியம் பார்த்து காப்பாற்றிடலான்னு பார்த்தேன். அவர் ஃபோன் பண்ணி எடுக்கிற அப்போ கோழி குஞ்சு செத்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மருந்து கொடுத்து வாங்கிட்டு வந்து ஊற்றலான்னு வந்தால் இறந்துருச்சு. கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள். அவங்கவுங்க கடவுள்கிட்ட உருக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் முடியும். எங்கள் இதில் நான் சொல்கிறேன் என்னோடய பாஷையில் ஜெபம். உங்கள் இதில் நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறது என்ன வழிபாடுகளோ அந்த வழிபாடுகளை பண்ணுங்கள். தயவுசெய்து நம்ம எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கணும். கடவுளே, உங்கள் சாமிக்கிட்ட கேளுங்கள், எல்லாருக்கிட்டேயும் கேளுங்கள். நல்ல எவ்வளவோ இருக்குது நமக்கு ஒரு ஃபேத்ஃபுல்லாக இருக்கிற கடவுள்ஸ் எல்லாம் நிறைய உங்கள் சாமிகளை கும்பிடுங்க. அடுத்த வருஷம் எல்லாருமே நம்ம ஆலயங்கள், எல்லா ஆலயங்களும் அவங்கவுங்க ஆலயங்களில் போய் விசேஷ பூஜைகள், நாங்கள் எங்கள் சர்ச்சுக்கு போகிற மாதிரி உங்கள் சர்ச்சுக்கு மசூதிக்கு எல்லாருமே நல்லா பண்ணணும்னு எல்லாருமே இந்த கொரோனாக்காக ப்ரே பண்ணுவோம். கூட்டணியாக பாய்.